ரெண்டு பேரும் ஏதாவது சர்ச்சையில சிக்க போறீங்க, பாத்துக்கிட்டே இருங்க. நான் அப்படியே காலமா நடிக்கிறேன். ஹலோ ஹலோ மச்சான், சொல்றேன் அப்படிக்கா. எப்படி இருக்கான் மச்சான்? அப்படி இருக்கா? என்ன காலம் கழிச்சு எப்படி இருக்கு? சமர் எல்லாம் தொடங்கிட்டு உங்களுக்கு நீ ஆட்டம் பாட்டம் கூட்டு தானே என்ன? என்ன வெயில் பனி என்ன போய் நிக்கணும் சிட்டிசன் காட்டி போய் தொங்கு தொங்கன்னு தொங்குறது. அதுதான் ஒன்று பார்த்தா அங்கே வேலைக்கு போகணும், வேலைக்கு போனோம். அங்கே தமிழாக்கள் இருக்கிறாங்களோ காட்டில் என்னோட என்ன செய்வாங்கடா? எல்லாருக்கும் அங்கே மனசாலத்து சம்பளம் 9 ரூபா 8 ரூபா அப்படி கொடுப்பாங்க. எங்களுக்கு 5 ரூபா 4 ரூபா வருவாங்க சம்பளம். அதை வச்சுக்கொண்டு இந்த வாடகை சாப்பாடு தண்ணி காட் போல இங்கே வீட்டுக்கு காசு அனுப்பணும். ஏதாவது ஊரில் ஏதாவது கொண்டாட வேண்டியதுன்னா வாசாலக்கார கிளப்புக்கார அடிப்பாங்க, தம்பி இந்த முறை நாங்கள் விளையாட்டு கொஞ்சம் பெருசாக செய்ய போகிறோம் ஏதாவது. அங்க போட்டு எடுக்கலாம் அங்க சொந்த அங்க விசா கிடைச்சு சொந்த வீடு வாசல் இருந்தா உழைக்கலாம். இல்லையா சொல்லு, உழைக்கிறாங்களா? நங்கடையாக உழைக்கிறாங்க, இருக்கிறாங்களா? நாங்க அப்ப என்னப்பா சில எனக்கு எந்த சொந்தம் எல்லாம் ஒன்று இருக்குது, எல்லாம் படிச்சு கிடைச்சல போய் நிக்கிறாங்க. அங்க அண்ணா இருக்கா டிகிரி முடிச்சு போட்டு அங்க போயில நிக்கிறாங்க. சில பேர் இருக்காங்க, உழைக்கலாம். என்ன மாதிரி நல்லா தான் இருக்கிறாங்களோ அங்க என்ன குளிர்கால ஒன்று கூடல் கோடைகாலம் ஒன்று கூடல் கணக்கு இது அது மட்டும் தான். பாவி கூடலாம் போட்டு ஆசியா கூட கணக்கு. ஐயோ அது மட்டும் தான் சந்தோஷம். அது தெரியுமா உனக்கு? எப்பாலும் இருந்துட்டு அதையும் பாக்குறது பக்கத்து ரூம்ல ஒரு சிவப்படி இருந்துக்கிறான். எந்த ரூம்ல நானும் சார் ஒரு வீடு இல்லைன்னா ஒரு ஆள் ரூம்ல இருக்கிறேன். அடுத்த அங்காளி வீட்டுல இந்த சிவப்படி இருந்துக்கிறான். வீடு எல்லாம் பெருசா இருக்கு. அதை விட என்ன சுண்ணாத்து படி இருந்துக்கிறான். அவனுக்கு பகல்ல வேலை, எனக்கு இரவில வேலை. ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல ரூம்ல இருக்கிறான். சரியோ இங்க வந்து தான் சந்திச்சுனாங்க. நீ தனியா
எனக்கு தரான் விட மாட்டேன் தரத்தான போறேன் இப்ப போய்க்க தந்தா விடுவேன் இப்ப நான் வெளிநாட்டுக்கு போறான்னா இப்ப போகணும்னு சொல்றியோ நான் போகணும்னு சொல்ல நான் போகணும்னு சொல்லு அங்க போனா உனக்கு நீதான் சமைக்கணும் இப்ப உனக்கு முடிய அப்புறம் வேலையாட வரேன்னு சொன்னா சரியோ சமைச்சு வச்சுதான் படுக்கணும் படுத்த அவளும் சமைக்கல அது சரியோ என்ன சமைப்பேன் வேலையை போனப்புறம் என்ன சமைப்பேன் வேலையால வந்து சமைச்சு புரிச்சு கவச்சிட்டு எடுத்து அவன்ல சூடு வாட்டிதான் சாப்பிடணும் நீ அங்க போறது நான் போகணான்னு சொல்லல கொஞ்சம் பிள்ளையோட நீ சந்தோஷமா இருக்கிறீங்க ஒரு 35 சம்பளம் எடுத்தா அவன் உண்ட காசு உண்ட காணி உண்ட வீடு இருக்கிற நீ என்ன மண்டைய கழுவி இஞ்சி அனுப்பாண்டி போட்டு நீ போய் அங்க எல்லாத்தையும் அடிச்சு கடிச்சு வந்து இது என்னடாப்பா நான் போயில சொல்ல வர நான் இங்கதான் இருக்கேன் விளையாடுக்கலாம் அங்க போயில அழுது குடுத்துருவாங்க சந்தகாணியோட அந்த சந்திகாணி இருக்கல சந்திகாணி அவர்கிட்ட குத்தகை கேட்டுருக்கேன் அப்படின் காசுக்கு எனக்கு ஒரு 3.5 மில்லியன் சொல்லி பாத்தீங்க குத்த என்ன கூட குத்த நீ மடையன் மாதிரி காணு அதுக்கு என்ன வாடகை இருந்தாலும் 3000 சொன்னது 2 லட்சம் வாடகை காசு குத்தகை எத்தனை சொன்னது எவ்வளவு வருது பேர் சும்மாண்ட நீ நினைக்குமா போல ஒன்று அந்த சந்தி காணி எடுக்கிறா போல அப்படி விலாசம் ஒன்றும் இல்லை நீ மடையன் மாதிரி கதை விடுவானு எல்லாரும் மேலே நீ கதைக்காது சரியோ இப்ப வாடகை வெளிநாட்டு போகணும் சொல்லல என்ன நான் வெளிநாட்டுல இருக்கேன் எவ்வளவு கஷ்டப்பட்டான் தெரியும் சரியோ எந்த சகோதரங்களும் காசு தரையில் உள்ள நாட்டு புழு கதையில சொல்லி கொண்டிருக்காங்க அங்க எல்லாரும் ஒரு நாள் இருக்கும் நல்ல சந்தோஷமா இருக்க நீங்க எங்களுக்கு கொடுக்குறீங்க அதுக்கு இல்ல கூட்டம் சமைக்கணும் இது பண்ணணும் அது பண்ணணும் பாப்பா நான் கிரச்சாடி மட்டும் தான் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் நாங்கள் இது பண்ணி கொண்டிருக்கோம் அக்குடி மேல தான் சில பேர் அறிவு கட்டத்தை நம்ம கதைக்கிறாங்க இருக்காங்க வீட்டுல இருந்தாலும் ஊர்ல வீட்டுல அம்மா சமைக்கிற அந்த கஞ்சியோ என்ன தேவமுலாயோட கடிச்சு குடிச்சு கொண்டு சினேக பொடிகளோட சைக்கிளில் சுற்றி வர அந்த சந்தோஷம் வந்து அங்கே கிடையாது அங்கே நேற்று அவிச்ச சோத்தை தான் டே சூடு வாத்தி சாப்பிடுவோம் அவ்வளவோ சனம் அதனால் கஷ்டப்படுறோம் நான் எல்லாம் புள்ளைய மனுஷியை பார்க்குறதுக்கு சொன்னால் நம்ம பாட்டிங்க இரவு வேலை விடிய இரவு வந்து கோல் அடித்தா மனுஷிக்கு இங்கே விடிய போகிறோம் பிள்ளைய நித்திரை அதான் நித்திரையில் நான் அப்போவும் அங்கே ஓவர் டைம் மற்ற வேலையில் நடிக்கிறது விடிய காலம் பேப்பர் போட போகிறது அப்படி விட கையெல்லாம் வெட்டிச்சு அந்த ஒரு சீசனுக்கு இந்த கையை பாருங்க இதெல்லாம் உங்களோட சனத்துக்கு தெரியாது தத்தம் பாரும் அப்படி இருக்கீங்களா இந்த ஊரில் இருக்கிறாங்க சில பேர் சில நியாயங்கள் அங்கே உழைக்கிறானே அங்கே உழைச்சனியானே அங்கே ஹார்ட் அடிச்சனியானே அங்கே அள்ளினியானே ஒரு ஃபோனை அனுப்பு அது சொல்லியிருக்காங்க அங்கே ஒரு ஃபோன் எடுக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுது சனம் அது தெரியுமோ இதில் இப்படி வந்து இப்படி இந்த மாதிரி தான் பாருது வந்து காசு கேட்குறது காசு கொடுக்கலண்டா தேவையில்லா கதையில் கதைச்சு கொண்டு போகிறது என்ன செய்ய போதும் தெரியாது